Hi dear students, welcome to Divya Zoo class. Today our topic is placenta. Placenta na enna nanju kodi appdin tamila solrom. The placenta abingiradhu kulandhiya sutti or form agra or layer, adavadhu during embryonic stage the placenta is surrounded by a fetus. குழந்தைய சுத்தி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பிளாசென்டா. த பேபி இட் இஸ் பிரசன்ட் இன்சைட் த மதர் ஊம்ப். ஸோ பிளாசென்டா அப்படிங்கிறது ஒரு டெம்பரரியா ஃபார்ம் ஆகிற லேயர். த லேயர் இஸ் சரௌண்டட் ஃபீட்டர்ஸ், ஃபீட்டர்ஸ் சரௌண்ட் பண்ணி இருக்கும். இதை ஃபார்ம் பண்றது யாரு அப்படின்னா பிளாஸ்டோசிஸ்ட். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து எதா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரோபோபிளாஸ்ட் இல்லைன்னா ட்ரோபோசைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாஸ்டோசிஸ்ட்ங்கிறது ட்ரோபோசைட்டா கன்வெர்ட் ஆகி பிளாசென்டாவை ஃபார்ம் பண்ணும் ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன். அதாவது குழந்தை வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல போய் இம்ப்ளான்ட் ஆனதுக்கு அப்புறவு அதை சுத்தி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. அந்த லேயரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எண்டோமெட்ரியல் வால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாலையும் சுத்தி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், தட் இஸ் கால்ட் அஸ் பிளாசென்டா. அப்ப அந்த பிளாசென்டாவோட வர்க் என்ன, டு ப்ரொடெக்ட் த ஃபீட்டஸ். த ஃபீட்டஸ ப்ரொடெக்ட் பண்ணும் வெரி ஷார்ட்லி, ரொம்ப அந்த இம்ப்ளான்டேஷன் ஆன வித் இன் த ஷார்டஸ்ட் பீரியட்ல பிளாசென்டா வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எதையும் எதையும் கனெக்ட் பண்ணும் அப்படின்னா பேபியையும் ஒம்பிளிக்கல் கார்டையும் கனெக்ட் பண்ணும். ஒம்பிளிக்கல் கார்டுனா தொப்புள் குடி இல்லையா. அப்போ அந்த ஃபீட்டஸ் அப்படிங்கிறது பேபி, அந்த பேபியையும் அம்பிளிக்கல் கார்டு மதரோட ஒம்பிளிக்கல் கார்டு ரெண்டையுமே கனெக்ட் பண்றது, கனெக்ட் டு தொப்புள் கொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் கனெக்ட் பண்றதுதான் யாரு, பிளாசென்டா. அதுல வந்து ஒரு லேயர் இருக்கு, நான் ஆல்ரெடி சொன்னேன், எண்டோமெட்ரியல் டிஷ்யூ. இந்த டிஷ்யூ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா தின் லேயர். இந்த தின் லேயர் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஆஃப்டர் பிரெக்னன்சி அந்த பேபி வந்து மதரோட பாடியில இருந்து எக்ஸ்பல் ஆகும் இல்லையா, த்ரூ த யூட்ரஸ். அந்த எக்ஸ்பல்க்கு வந்து ஹெல்ப் பண்றது அந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ. அண்ட் மோர் தென் பார்த்தீங்கன்னா மேமல்ஸ் பிளாசென்டாங்கிறது எப்போ ஃபர்ஸ்ட் எவாலுவேட் ஆச்சு அப்படின்னா 150 மில்லியன்ஸ்ல இருந்து 200 மில்லியன்ஸ் இயர்ஸ் எகோ. அப்பவே என்ன ஆயிடுச்சு, மெமாலியன் அந்த பிளாசென்டல் கனெக்ஷன் அப்படிங்கிறது எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கண்டென்ட் என்ன அப்படின்னா சின்சைட்டின். ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னா இந்த பிளாசென்டாவுக்கு வந்து ஏதாவது அவுட்டர் பேரியர் இருந்ததுன்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதாவது இன்சைட் இருக்க பேபியை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த ப்ரோட்டீன் ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ரோட்டீனோட நேம் என்ன, சின்சைட்டின். தென் மோர் தென் இந்த பிளாசென்டா, ஹியூமன் பிளாசென்டா அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோரியோ அலட்டோனிக் பிளாசென்டா அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன் பிளாசென்டாவை நம்ம எப்படி சொல்றோம், கோரியோ அலட்டோனிக் பிளாசென்டா. அதாவது அதுல மேடா இருக்குது என்னன்னா கோரியான் அண்ட் அலட்டோனின்ஸ், கோரியான் அண்ட் அலட்டோனின்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபார்மா இருக்கனால நம்ம அதை என்ன சொல்றோம்னா கோரியோ அலட்டோனிக் பிளாசென்டா. ஸோ நார்மலா பிளாசென்டாவோட லென்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர், ஒரு ஆவரேஜா சொல்றாங்க 22 சென்டிமீட்டர். அண்ட் திக்னஸ் பாத்தீங்கன்னா 2 to 2.5 சென்டிமீட்டர். அண்ட் இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 500 கிராம்ஸ். ஸோ நார்மலா பிளாசென்டாவோட கலர் வந்து இட்ஸ் அ டார்க் ரெட்டிஷ் ப்ளூ கலர் இல்லைன்னா கிரிம்சன் கலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ரெட்டிஷ் ப்ளூ கலர்ல இருக்கிறதா என்ன அப்படின்னா தட் இஸ் அ பிளாசென்டா. பிளாசென்டால மேடா இருக்கிறது நியர்லி 20,000 ப்ரோட்டீன் கோடிங் ஜீன்ஸ் இருக்கும். அந்த பிளாசென்டா மெச்சூர்ட் பிளாசென்டாவா இருந்ததுன்னா 20,000 ப்ரோட்டீன் கோடிங் ஜீன்ஸ் வந்து எதுல இருக்கும் அப்படின்னா பிளாசென்டால இருக்கும். அண்ட் மோர் தென் பாத்தீங்கன்னா இதோட வேஸ்ட் வந்து எப்படி எக்ஸ்கிரீட் ஆகும் அப்படின்னா பேபியில உள்ள வேஸ்ட் வந்து எப்படி வெளியே ரிலீஸ் ஆகும் அப்படின்னா பை த மெத்தட் ஆஃப் டிஃபியூஷன். டிஃபியூஷன்னா என்ன, சில பார்ட்டிக்கலை உள்ள இருந்து வெளியே அலோவ் பண்ணும், அதுதான் டிஃபியூஷன். ஸோ
in the baby wastes, that is urea, uric acid, creatinine, the mari wastes vandu body la endu eppadi eliminate aagum appdinu pathingana by the method of diffusion. And more than the first hormone, adavadhu and the fetus la secrete aagura first hormone enna appdina chorionic gonadotrophic hormone. Chorionic gonadotrophic hormone. It is the first hormone to secrete placenta. So, இன்னைக்கு நான் எடுத்த placenta topic உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.